வணக்கம் சகோதர நண்பர்களே, 2024 புத்தாண்டு வருட லக்ன பலன்கள். இந்த 2024 வருடம் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இனி லக்ன ரீதியாக 2024 வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த 2024 வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியையும் இந்த வருடம் பார்க்கும். எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும். ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும். குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும். ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும், அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், காசு பண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்க, உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்குது. நம்மளே எவ்வளவுதான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும். பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது. கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும். அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் எடுத்துக்கங்க. இது இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பேச்சிலே கிளியராக சொல்லியிருக்கோம். புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும். பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு வளராது. பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும். அதே போல் தேவையில்லாத கான்ட்ராவர்சியான சமாச்சாரங்கள், சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதை வச்சு இருக்கிறவங்கலாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும். பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க. செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அது வேறு, பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க. பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளையும் யோசிக்க வைக்கும். ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னா இந்த 2024 பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க, பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும். இதைத்தான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த 2024 வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளில் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு இந்த 2024 வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான வருடமாகவே அமையும். ஏற்கனவே மேஷ லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான குழப்பமான நிலைகள்லேருந்து விடுபட்டு ஒரு மயக்கம் தெளிந்த நிலையில் எதுவும் புரியாமல் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு சில விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு அதன் பின்னாடி ஓடிக்கொண்டு இருந்திருப்பாங்க. பட் சடனாக அந்த விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரியான குழப்ப நிலைகளுக்கு தள்ளப்பட்டு இப்போ சாந்தமாக அமைதியாக பொறுமையாக அதை பற்றி ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் அவங்க இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கரியர் பேஸ்டான விஷயங்கள் மற்றும் ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களில் கடந்த சில வருடங்களாகவே இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு அதீதமான ஈடுபாடுகளை உண்டாக்கியிருக்கும். ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட உத்வேகத்தோடு செயல்பட்டுட்டு வந்திருப்பாங்க.
அதில் எவ்வளவோ தடைகளையும் தாமதங்களையும் அவங்க பார்த்து வந்திருப்பாங்க. பிளான் பண்ணும்போதும் நல்லா தான் இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் நல்லா தான் இருக்குது, பட் ரிசல்ட்டு வர்றது மட்டும் ஏதாவது ஒரு குளறுபடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்கள திணற வைக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனைகள்லேயே மூழ்கி இருப்பாங்க. தொலைநோக்கு சிந்தனைகள் இவங்களுக்கு மிகுதியாக வேலை செஞ்சுருக்கும். எதிர்காலம் குறித்து நிறைய திட்டமிடல்களோடு செயல்பட்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக மேஷ லக்னக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தங்களுடைய ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்பட்டு வந்திருப்பாங்க. பட் அதை வந்து கவலையாக வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க. நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படிங்கிற அந்த உத்வேகமும் நம்பிக்கையும் மிகுந்தியோடு அவங்க செயல்பட்டு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய நிலை ரிசல்ட் அப்படிங்கிறது 50-50 சான்சஸ்ல தான் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியான நிலை. இவங்க எந்த அளவுக்கு உத்வேகத்தோடு செயல்படுறாங்களோ அதே அளவுக்கு மற்றவங்க கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சிக்கலாக இருக்கும். இவங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவங்க ஒத்து வர மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய கான்ஸ்பிரசி இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதை நிராகரிக்கக்கூடிய தன்மையில் தான் மற்றவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும். கூட பழகினவங்களே கூட இவங்களுடைய நிலையை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே கொஞ்சம் சிரமமாகவும் குழப்பமாகவும் இருந்திருக்கும். காரணம் என்னென்னா இவங்க சொல்கிறது இவங்க யோசிக்கிறது எல்லாமே தொலைநோக்கு சிந்தனையோடையே இருக்கும். அதனால் அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் எப்போவுமே தயார் நிலையில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அந்த நிலை அப்படி கிடையாது. இவங்க சொல்கிறதுல லாஜிக்கே இல்லை, இது எப்படி சாத்தியமாகும், இருக்கிறத காப்பாற்றிக்கிறதே பெட்டர், இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் இவங்களுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். யாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க முடியாமல் செணிப்பட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இவங்களுடைய லைஃப்பில் தடைப்பட்டதுக்கும் தாமதமானதுக்கும் இதுவே பெரும் காரணமாக அமையும். சுருக்கமாக சொல்கிறேன்னா, சரியான திட்டமிடுதல் அமைந்த இவங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கிடைக்காதது தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து அவங்களுடைய வயதிற்கு ஏற்ப அவங்களுடைய முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் அமைஞ்சு வந்திருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேஷ லக்னக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களோட கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க. தன்னம்பிக்கை தைரியம் ஒரு பக்கம் செயல்பட்டு இருந்தாலும் கூட ஒரு பக்கம் விரக்தியான நிலைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு மேலே இது கூட போராடிக்கிட்டு இருக்க முடியாது, வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்திருப்பாங்க. அதைத்தான் முன்னாடி சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலை மாதிரி அறக்க பறக்க என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன் அப்படியெல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2024 வருடம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் தான் செயல்படும். அதாவது அமைதியான பொறுமையான ரிலாக்ஸ்டான விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு அவசரமும் இருக்காது. மற்றவங்களோடு ஏற்பட்டு வந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறுபடும். இந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள், விதண்டாவாதங்கள், விவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக மேஷ லக்னக்காரங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சில காரியங்களை செஞ்சுட்டு வருவாங்க. தன்னுடைய நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், பொதுவாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு உதவிகரமாக பயன் தரக்கூடிய விஷயங்களை செய்து வருவாங்க. இதனால் மற்றவர்கள் மத்தியில் மேஷ லக்னக்காரங்களுக்கு ஒரு நட்பெயர்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். இவ்வளோ நாளாக இவங்க பேச்சை கேட்காமல் இருந்தவங்க இப்போ இவங்களை நோக்கி திரும்ப ஆரம்பிப்பாங்க. குடும்ப உறவுகளே பார்த்திங்கன்னா ஒரு அந்யூன்யத்தன்மையோடு செயல்பட ஆரம்பிக்கும். தனிப்பட்ட முறையிலே எல்லோரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே மேஷ லக்னக்காரர்களுடைய இயல்பு மற்றவங்க மத்தியில் தான் கொஞ்சம் செல்வாக்கான நிலையில் மதிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு நிலையை இந்த வருடம் அவங்களால் பார்க்க முடியும். அதாவது இவங்க எடுத்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆனாங்களா இல்லை ஃபெயிலியர் ஆனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே இருக்காது. இவங்களை 4 மதிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 2024 இவங்களுக்கான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். அதே போல் கரியர் பேஸ்டான விஷயங்களில் நிறைய பேர் ரொம்பவுமே சிரமப்பட்டு வந்திருப்பாங்க.
அந்த மாதிரியான சிரமங்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த 2024 குறையவே ஆரம்பிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் அபரிவிதமான வளர்ச்சியெல்லாம் எது எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் வெறும் தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையுமே பார்த்து வந்த உங்களுக்கு இனி முதலுக்கு மோசமில்லாமல் ஒரு அளவான லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படி மேஷ லக்னக்காரங்களுக்கு கெரியர் பேஸ்டான விஷயங்களில் இருந்து வந்த சங்கடங்களை குறைத்து இனி ஒரு சாதகமான மாற்றங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பொருளாதார நிலைகளும் அப்படித்தான். பொதுவாகவே ஃபினான்சியல் ரீதியாக மேஷ லக்னக்காரங்களுக்கு இதுவரைக்கும் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடமும் அது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது. பட் இருந்தாலும் பெரிய அளவில் பயப்பட வேண்டியது இருக்காது. வருடத்தின் ஆரம்ப பகுதிகளில் மட்டும் ஒரு முதல் 3-4 மாதங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து வாங்க. அதன் பிறகு இந்த பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் மாறவும் ஆரம்பிக்கும். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பெரிய லெவலெல்லாம் சேஞ்சஸ் இருக்காது, கொஞ்சம் கட்டுப்பாடோடு தான் இருக்கணும். பட் இருந்தாலும் முன்னாடி அனுபவித்த அளவுக்கு சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அப்படியே ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் சொல்யூஷனையும் அதை கொடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி தவிர்த்துக்கங்க. அதே போல் குடும்பத்துக்குள்ள விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக சுப விரயங்கள் அப்படிங்கிறது மேஷ லக்னக்காரங்களுக்கு தவிர்க்கவே முடியாது. குடும்ப உறுப்பினர்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல் சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் அப்படிங்கும் பொழுது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது. சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த 2024 கண்டிப்பாக திருமண அமைப்புகளும் புத்திரபாக்கிய அமைப்புகளும் நல்லபடியாகவே அமையும். சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே ஒரு அளவான அமைப்புகள் தான் செயல்படுது. சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். பூர்வீக சொத்து அமைப்புகள் வகையில் பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸோடு போய்க்கிறது நல்லது. மெயினாக இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேஷ லக்னக்காரங்க கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாகவே இருக்கும். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் எல்லாத்தையும் தள்ளி போட்டு வருவது நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்ய தன்மையை எதிர்பார்க்க முடியும். பெற்றோர்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். அம்மா வகையில் கொஞ்சம் சிரமம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது பெற்றோர்கள் வகையில் மன ரீதியான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்காது. பட் இருந்தாலும் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது கொஞ்சம் அதிகமாக தென்படுது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவியான நிலைகளில் இருக்கும். சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களும் இருக்குது. அதே போல் சில நேரங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக செயல்படவும் செய்வாங்க. ஏற்கனவே உடன்பிறப்புகள் வகையில் மேச லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்குது. இந்த வருடமும் அந்த நிலைகள் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும். ஸோ ரொம்ப பர்சனலாக எல்லா விஷயங்களும் எடுத்துக்காதீங்க. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போவது நல்லது. அடுத்ததாக கணவன் மனைவி உறவுகள். இதுவரைக்கும் மேஷ லக்னக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் ஒரு விதமான கலவையான நிலைகளையோ அல்லது கசப்பான நிலைகளையோ கொடுத்து வந்திருக்கும். அதாவது நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான குழப்ப நிலையிலிருந்து வந்திருப்பீங்க. இந்த வருடத்திலிருந்து அந்த குழப்பங்கள் அகன்று கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான மாற்றங்களையும் ஆதரவு தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரித்து போக செய்வாங்க. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கை துணைக்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து அனுசரிப்புத்தன்மையோடு செயல்பட்டு வரவும் செய்வீங்க. இந்த 2024 கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறைந்து அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாக அமையும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய விஷயங்கள், காரியங்களை கொஞ்சம் கண்டு காணாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் நிறைய விஷயங்கள் ஒரு நிலைப்புத்தன்மையோடையே இருக்காது, மாறி மாறி செயல்பட்டுட்டு இருக்கும். எது நெஜம் எது பொய்னே தெரிஞ்சுக்க முடியாத நிலைகளில் வேலை செய்யும். கெட்டவங்க மாதிரி காட்சி அளிப்பாங்க, கடைசியில் அவங்க தான் நல்லவங்களாக இருப்பாங்க. நல்லவங்க போலவே பக்கத்துலேயே இருந்திருப்பாங்க, கடைசியில் அவங்க தான் ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்களை நமக்கு செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத சிரமங்கள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்கும்.
ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது. அதே போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு கலவையான நிலைகளே இருக்கும். குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய படிப்பு இல்லைன்னா அவங்களுடைய கரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக அமையும். அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும். அல்லது குழந்தைகளுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு கைகூடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆகையினால் மேஷ லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் குழந்தைகளுக்கான விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பார்த்து வரவும் செய்வீங்க. ஸோ ஓவராலாக இந்த 2024 வருடம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான வருடமாகத்தான் இருக்குது. ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, இதற்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இந்த குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் தடை தாமதங்கள் அப்படிங்கிறதும் பெரும்பாலும் உங்களுக்கு வேலை செய்யாது. மற்றவங்க வகையிலேருந்து வந்து அந்த கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறதும் இனி இருக்காது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ரிலீஃப் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இனி எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அமையும். ஸோ அந்த வகையில் இந்த 2024 உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.